வானில் எடுத்துருக்கோம், அதை எண்ணெயை விட்டுருக்கோம். எண்ணெய் காய்ச்சி கொதிச்சுருக்கு. இப்போ கடுகு போடுறோம். கடுகு வச்சுட்டு இப்போ சீரகம் போடுறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே இப்போ வெந்தயம் போடுறோம். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். புளி கரைச்சல் விட்டாச்சு, இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ புளி காய்ச்சல் ஆயிடுத்து, அதில் நம்ம உப்பு போட்டு இறக்குறோம். எல்லா கோயிலையும் புளியோரை செய்வா. பாசாதி கோயிலில் மட்டும் தனியாக, அதுக்குன்னு தனி ஸ்பெஷல். பாசாதி பெருமாள் முகத்தில் வடுக்கல் இருக்கிறதுனால அவருக்கு மிளகா சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால மிளகு சேர்க்குறோம். இது எல்லா கோயிலையும் தனியாக மிளகா வத்தல் எல்லாம் சேர்ப்பாங்க. காதம் ஆயிடுத்து, இப்போ நம்ம வடிக்க போகிறோம். நம்ம இப்போ எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு, எந்த கோயிலையும் இல்லாத நம்ம கோயிலில் வெறும் முந்திரி பருப்பு தான் சேர்க்குறது. எல்லா கோயிலையும் வேர்க்கடலை அப்புறம் பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்ப்பா. நம்ம கோயிலில் அது வழக்கம் இல்லை. பாசாதி கோயிலில் புளியோதரைக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய், மற்ற எதுக்குமே இது கிடையாது, எல்லாம் நெய் தான். நம்ம இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்த உடனே இப்போ உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்பு சவந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். அதனோட புளிக்காய்ச்செல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம இதனோட மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அது ஏன்னா அந்த சூட்டுக்கு சரியாயிரும். இப்போ மிளகு பொடி போடுறோம். இப்போ நம்ம அந்த புளிக்காய்ச்சலை ஆட் பண்ணுறோம். புளியோதரை ரெடி ஆகிடுது. அதனோட வாசனைக்கு நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை சேர்க்குறோம். இந்த கருவேப்பிலை தான் வாசனையே. இதை நம்ம வறுத்து போகிறது அது ஒரு டேஸ்ட்டு, இருந்தாலும் பச்சையாக போட்டு அதை கலரி எடுத்தால் தான் அதுக்கான உண்டான டேஸ்ட்டு தனி. நம்ம சாப்பிடும்போது கூட அந்த கருவேப்பிலை வந்து உடம்புக்கும் நல்லது. இன்னும் ஒன்று, பாரம்பரியமான புளியோதரைனா இதுதான்.